விரைவு செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குநர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாவட்டத்தில் உள்ள தேவாலயம் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ₹6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறுபான்மையின கிராமப்புற பெண் குழந்தை ஊக்குவிப்பு திட்டத்தில் வழங்கும் நலத்திட்ட உதவி பெறும் தகுதியுடையவர்களின் விவரங்களை தயார் செய்து அரசிற்கு அனுப்பப்பட வேண்டும் என சுரேஷ்குமார் அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே அகழ்வாராய்ச்சியின் போது சுடுமண்ணால் செய்யப்பட்ட அழகிய பொம்மையின் தலை, பறவையின் தலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உச்சிமேட்டில் உள்ள வைப்பாறு வடகரையில் 25 ஏக்கர் பரப்பளவில் கடந்த மார்ச் 16 முதல் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் அப்பகுதியில் கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கலைநயமிக்க பொருட்களை உருவாக்குவதில் திறன்மிக்கவர்களாக திகழ்ந்துள்ளனர் என்று தெரியவந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ராணுவத்தினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. பாரமுல்லா, எடிபோரா, பாட்டான் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரவாதிகள் அச்சுறுத்தலால் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சித்ரகாம் பகுதியில் இன்று அதிகாலை பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே தாக்குதல் நடைபெற்றது.